தமிழகத்தில் போக்குவரத்து தொழிலாளர்கள் இன்று வேலைநிறுத்தம் அறிவித்த நிலையில் திமுகவை சார்ந்த தொழிற்சங்கத்தில் உள்ளவர்கள் மட்டும் பேருந்துகளை இயக்கி வருகிறார்கள். அதனை கண்டித்தும் தமிழக அரசை கண்டித்தும் சிஐடியு, ஏஐடியுசி உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்தத்தை அறிவித்தது. அதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் பனிமனையில் இருந்து செங்கல்பட்டு, தாம்பரம், திருவான்மையூர், கிழக்கு கடற்கரை சாலை வழியாக கடப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இன்று முழு வேலைநிறுத்தம் என அறிவிக்கப்பட்ட நிலையில் காலையில் இருந்து பேருந்துகள் இயங்காததால் பள்ளி மாணவர்கள் உட்பட பலரும் பாதிக்கப்பட்டனர். மேலும் கல்பாக்கத்தில் இருந்து வேலைக்கு செல்வோர், பள்ளி மற்றும் கல்லூரிக்கு செல்வோர், திருவான்மையூர், சென்னை உள்ளிட்ட பகுதிகளுக்கு வேலை செல்வோர் பெரிதும் பாதிப்படைந்தனர். தொழிற்சங்கங்களை மீறி திமுகவை சார்ந்த தொழிற்சங்கத்தில் உள்ளவர்கள் பேருந்தை இயக்கி தொழிற்சங்கங்களுக்கு எதிராக செயல்பட்டு வருவதாக தொழிற்சங்க நிர்வாகிகள் தெரிவித்தனர். மேலும் இதனால் பதற்றமான சூழ்நிலை நிலவும் நிலையில் 50க்கும் மேற்பட்ட போலீசாரும் தீயணைப்பு வீரர்களும் கல்பாக்கம் பனிமனையில் குவிக்கப்பட்டுள்ளனர். அதேபோன்று கிழக்கு கடற்கரை சாலையும் வெறிச்சோடி காணப்பட்டது. பேருந்துகள் இயங்காததால் சென்னைக்கு பணி நிமித்தமாக செல்வோர் பெரிதும் பாதிக்கப்பட்டனர்.